हाय फ्रेंड्स वेलकम टू गोल्डन हाउस इन तमिल इनके नम्बर पाकपर पाती ना वो नया सोपोड पदटे अब नया संदेह कटा विधमा पदवी संदेह मुद्दे केटे पाती सोप वो सेटे आगमाटे और मारे कुलकुन अब पड़े अब केटी அதுக்கு காரணமும் அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் அந்த பதிவிலே சொல்றேன். நான் ஏற்கனவே அதை தெளிவுபடுத்த விரமா ஒரு பதிவும் நான் கொடுத்திருந்தேன். ஆனா அதை பார்த்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். அதனால தான் இத வந்து டெமோவாவே காட்டிரலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சோப் வந்து நான் செஞ்சே வச்சிருக்கேன். அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுங்கறத நான் கடைசியா சொல்றேன். அந்த மாதிரி ஆன சோப்பை நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல பாப்போம். உங்களுக்காகவே நான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பாருங்க செட் ஆகாம சோப் செஞ்சு வச்சிருக்கேன். அது நம்ம வந்து சூப்பரான செட் ஆகுற மாதிரி சோப்பா செய்ய போறோம். உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த சோப் வந்து செட் ஆகாம கொலகொலன்னு இருக்குன்னு. ரெண்டு நாள் வச்சிருந்தும் அது செட்டே ஆகாத மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனா நிச்சயமா திரும்பி பழையபடி நல்ல சூப்பரான சோப்பா நம்ம செஞ்சலாம். நார்மல் சோப் மாதிரி செஞ்சலாம். அதுக்கு என்ன பண்ணனும்னா நாம கொஞ்சம் அந்த சோப் பேஸை நாம அந்த சோப்பை செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்ன பீஸா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுல சோப் பேஸ் கொஞ்சம் சேர்க்க போறோம். இங்க ஃபர்ஸ்டே சோப் பேஸ் சேர்த்துட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சிருக்கிற செட் ஆகாத இருக்கிற அந்த சோப்பையும் இதல போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அத திரும்பியும் இதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் நம்ம செய்ய போறோம். கேட்ட எல்லாருக்குமே வந்து அதல பதில் வந்து நான் சொல்லி இருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி பாக்கும்போது உங்களுக்கு புரியுங்கறனால தான் இப்ப நான் காட்டுறேன். செஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சோப் பேஸ்லாம் நல்லா உருகி வரணும். இப்போவே காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சேர்க்கிற அந்த சோப் பேஸை விட நம்ம சேர்க்கிற அந்த மூலிகை இருக்கு பார்த்தீங்களா அது அதிகமாக இருந்தால் சோப்பு செட் ஆகாது. நான் ஏற்கனவே போன பதிவு ரோஸ் சோப்பு செஞ்ச பதிவுலேயும் கிளியராகவே சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச அந்த சோப்பை திரும்பியும் அதே மாதிரி எண்ணெயெல்லாம் தடையிட்டு திரும்பி இது மாதிரி நம்ம ஊற்றிக்க போகிறோம். மோல்டுலேயோ எதில் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம மற்ற பதிவில் பார்த்த மாதிரி தான் அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊத்திட்டு நீங்க வந்து இது எப்படி வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணுமா அப்படி கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் கட்டாயம் இல்ல. நம்ம நார்மலா ரூம்ல எங்கயாச்சும் ஒரு இடத்துல வச்சாலுமே சூப்பரா செட் ஆகும். அந்த மாதிரி வெச்சுக்கலாம் இல்ல வேகமா உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகணும் ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படினா நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வைக்கலாம். அந்த மாதிரி வச்சீங்கனா ஒரு 2 நிமிஷத்துல சூப்பரா செட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் மறுநாள் கூட நீங்க எடுத்து இது மாதிரி வெளியில இந்த மாதிரி எடுத்தீங்க சூப்பராவே வரும் பாருங்க. நம்ம இப்ப ஊத்துன அதே இதுதான். நான் மறுநாள் வந்து அதை வந்து எடுக்கிறேன். நம்ம செஞ்ச அந்த சோப்பு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி இருக்குது முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சோப்பு வந்து சரியாகாட்டி திரும்பியும் அந்த சோப்பை வேஸ்ட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் சோப் பேஸ் அதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சூப்பரான சோப்பு வந்துடும். இதுதான் காரணம் நம்ம வந்து நான் வந்து மூலிகையெல்லாம் அரைச்சி அந்த கலவையோடு சேர்த்தேன். அதை அதிகமாக சேர்த்தேன். அப்போ சோப் பேஸ் கம்மியாகவும் இந்த அரைச்ச அந்த மூலிகை கலவை வந்து நிறையாவும் ஆனனால தான் சோப் செட் ஆகலை. அது அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு காரணம் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் அந்த மாதிரி நான் சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி செஞ்சேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்பவே முடியாது. உங்களால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்படி இருந்த சோப்பை எவ்வளோ சூப்பராக ஆக்கிட்டோம்னு பாருங்கள். இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சோப் பேஸ் இல்லைனா பியர்ஸ் சோப் இந்த மாதிரி கிளிசரின் சோப்பெல்லாம் வச்சு செய்ய சொல்லியிருக்கீங்க ஏன் காஸ்டிக் சோடா வச்சு செய்யலைன்னு. நான் இது வந்து செஞ்சு பார்த்தேன். இது நல்லா வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. பின்ன நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே இந்த மாதிரி செஞ்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி செஞ்சேன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சோப்பு வேஸ்ட்டாகிற கவலை இல்லை. நம்ம செஞ்ச சோப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மனசு தளர விடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.